எங்க கூடத்துக்கு வாங்கன்னு வண்டி ஏத்தி பிரியாணி கொடுப்பாங்க, கோட்டை கொடுப்பாங்க. நீ எந்த கூட்டத்துக்கும் போகாதன்னு சொல்லி காசு கொடுக்கறதுக்கு பாருங்க. இது லேட்டஸ்ட் ட்ரெண்டுங்க. பெத்தமாக அந்த கட்சியினுடைய மகளிர் அணி தலைவிங்க அந்த பகுதியில. அம்மா 500 ரூபா கொடுத்தாதான் கொடுத்துக்கு வருவாங்க. நான் இங்க நின்று இருந்தா கூட நம்ம குடும்பம் ஓட்டுருக்குது, என் ஃபேமிலி என்ன அவங்களுக்குன்னா, அவங்க 1000 ரூபா தராங்க, நீ 500 ரூபா கொடுத்தா போதும்ல. இப்படி எங்க சித்தி குடும்பத்துக்கு தலா 50,000 60,000 ஒரு 10-20 நாள்ல ஒரு குடும்பத்துக்கு வருதுன்னா இடத்தேர்தலாம் வந்துட்டு இருக்கட்டும். நீ 2021லயும் தேவர்மகன் 2 படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அப்ப என்ன, நீங்கள் சாதி தான் முதல் எதிரின்னா அப்ப என்ன பம்மாத்துது? அப்ப மேடைக்கேத்த மாதிரி ரஜினிகாந்துக்கெல்லாம் வந்து நீங்க அந்த அந்த மகன் இந்த மகன் படம் எடுங்க அப்படின்ற அழைப்பு வராம இருந்துக்குமா? சண்டியர்னு போட்டுங்க, அப்படியே அந்த குடும்பத்துல 7-8 பேர் அப்படியே அருவாளோடு அப்படி வச்சுக்கிட்டு நிப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அருவாள் அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட சண்டியர்னு டைட்டில் கார்டு போடுவாங்க. அப்ப இந்த ரத்தம் யாரோ ஒருத்தருடைய ரத்தம் இருக்கும்ல, அந்த ரத்தம் யாருடையது? இந்த மாதிரியான படங்களோ அந்த போற்றி பாடல் பண்ண அந்த பாடல்களோ இந்த பாடல் படத்துடைய பாடல்களுடைய தாக்கத்தை புதிய தமிழ் கட்சியும் எங்கள் தலைவரும் நாங்களும் இதை சரி செய்வதற்கு 20 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விவாதத்துல நம்மளுடன் இருந்திருப்பவர் புதிய தமிழக கட்சி தகவல் தொழில்நுட்பின் மாநில இணை செயலாளர் திரு சங்கர் குரு அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம். எப்படிண்ணா இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன். ஆனா இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல நடிகர் கமலஹாசன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி விஸ்வரூபம் பிரச்சனை வரப்ப எனக்கு வந்து செல்வி அம்மையார் அவர்கள் வந்து எனக்கு எந்த உதவியும் பண்ணல, கலைஞர் அவர்கள் தான் எனக்கு உதவி பண்ணியிருந்தாரு அப்படின்னு ஒரு பிரச்சார இதுல சொல்லியிருந்தாங்க. உடனே உங்க கட்சிக்காரங்கெல்லாம் நீங்க வந்து ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா சில பல பிக்சர் ஷேர் பண்றீங்க, பழைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து எல்லாம் ஷேர் பண்றீங்க. சண்டியர் அந்த விருமாண்டி அப்படிங்கிற படத்துக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணா, ஏன் பொய் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அந்த பிரச்சனை என்ன நடந்தது, சண்டியர் எப்படி விரும்பாண்டி ஆணுச்சு, அந்த பிரச்சனைக்கு எந்த முதலமைச்சர் அவங்களுக்கு உதவி பண்ணார் கமலஹாசன் அவர்களுக்கு? அதாவது அவர் அந்த இதுல என்ன சொல்றாரு, நான் இங்க வந்து வாக்கு சேகரிக்கிறதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை, எனக்கு வந்து விஸ்வரூபம் படத்துல வந்து ஐயா கலைஞர் அவர்கள் உதவி பண்ணாரு, பிளஸ் ஸ்டாலினும் கூட எனக்கு போன் அடிச்சு ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்க. ஃபஸ்ட்டு உதவி பண்ண இந்த இந்த பார்ட்டை செகண்டாக கூட ஆச்சு. பட் வாக்கு கேட்கறதுக்கு காரணம் பாரு, நான் ஒரு வேட்பாளரை ஆதரித்து ஓட்டு கேட்குறேன், அப்படி ஓட்டு கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா எனக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு இவர் ஏதாவது தேய்ச்சி எம்எல்ஏ ஆகுறாருன்னு வச்சுங்க, அப்போ அந்த தொகுதி மக்களுக்கு எப்படியான நலத்திட்டங்கள் வரும்னு பாருங்க. நன்றி உணர்ச்சியோடு செய்வதற்கு இது ஒன்னும் கல்யாண நிகழ்ச்சி கிடையாதுங்க, காது குத்து நிகழ்ச்சி கிடையாது, சரியா? பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அந்த தொகுதியின் இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் வாக்கு சேகரிக்கிறதுக்கு அந்த வேட்பாளர் நல்லவரு, அந்த வேட்பாளர் நிறுத்தக்கூடிய கட்சி நல்லது, கொள்கைகள் வச்சிருக்கிறாங்க, அவங்க நிறைய மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கிறாங்க, இப்படி ஓட்டு கேட்பது என்பது வேறு. எனக்கு ஒரு நாள் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு, எனக்கு ஒரு நாள் சாப்பிட்றப்ப அவர் பில்லு கொடுத்தாரு, இதெல்லாமாங்க காரணம். எனக்கு உதவி செய்தார்கள், நான் பதிலுக்கு அவர்களுக்கு வாக்கு கேட்க வரேன்னா என்ன? அப்ப உங்களுக்கு உங்கள்கிட்ட என்ன விஷயம், அடிப்படை என்ன இருக்கு? இது ஒரு காரணம் பாருங்க ஓட்டு கேட்குது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இது ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் விஸ்வரூபம் படத்திற்கு எனக்கு வந்து அவர் உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்றது. விஸ்வரூபம் படம் ரொம்ப அண்மையில வந்தது, எங்களுடைய இளைஞரணி தலைவர் வந்து டாக்டர் ஷியாம் அவர்கள் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு, நீங்க பார்த்துருப்பீங்க. விருமாண்டி திரைப்படம் முதலில் சண்டியர் என்ற பெயரோடு தென் தமிழகத்தில் படப்பிடிப்பு துவங்கப்பட்டுச்சு. சும்மா கிடையாதுங்க, இத்தனை ஆண்டுகள் கழித்து பேசினாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து. கிட்டத்தட்ட தென் தமிழகத்தின் சமூக அரசியல் கருதுல வந்து மிக முக்கியமான விஷயம் இந்த படம்ங்கிறது, சரிங்களா? சும்மா கிடையாது. ஒரு வெறும் அந்த லான்ச் பண்ணார் இல்லையா, அந்த அனௌன்ஸ்மெண்ட், அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட்டே எப்படி பண்ணாங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடக நிருபர்கள், ஊடக நண்பர்கள், ஒட்டுமொத்த அந்த மீடியா உலகத்தையே ஒரு ட்ரெயின்ல பிரத்யேகமா அந்த ஏசி கோச் மங்களே அந்த மொத்த கோச்சையும் புக் பண்ணி மதுரை தமுக்க மைதானத்துல பயங்கரமான லான்ச், பிரம்மாண்டமா லான்ச் பண்ணு. அப்பவே அருவாளோட தான் வந்து இறங்கி எல்லாம் பண்ண. அப்படிங்கும் பொழுது எங்களுடைய தலைவர் டாக்டர் ஐயா வந்து சண்டியர் அப்படி, நீ சண்டியர்னா சண்டியத்தனத்தால் பாதிக்கப்பட்டதுக்கு யாரு
அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அப்ப இந்த இந்த கதைக்களம் தென் தமிழகத்தை மையமாக வச்சு அமையுது அப்படிங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சண்டியராக காண்பித்து நீ சண்டியத்தனம் செய்தேனா ஏற்கனவே அமைதி இல்லாத தென் தமிழகத்தில் நீங்கள் மேலும் சாதிய பிரிவினைகளுக்கு தூபம் போடுவது போல் ஆகும். ஏற்கனவே நிறைய அடிப்படையில அவருடைய அந்த இதே அப்படிதான் அந்த இருக்குனால அத கேள்வி கேட்கும். அப்ப கேள்வி கேட்டு அது வழுக்குது. ஒரு ஒரு படம் என்பது ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல விளைவுகளையோ கெட்ட விளைவுகளையோ ஏற்படுத்துதுன்னா அப்ப சமூக தளத்தில் இருக்கக்கூடியவங்க கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும்ல. மேலும் மேலும் வழுக்கு. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, நான் ஏற்கனவே கூட சொல்லி இருக்கிறேன், நீங்க அந்த விளம்பரத்துல எல்லாம் வந்து அருவாள்ல ரத்தம் சொட்ட சொட்ட வைக்கிறீங்களே, அந்த அருவா யாருடையது, அந்த ரத்தம் யாருடையது, என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து மிக முக்கியமான கேள்விகளா பார்க்கப்பட்டது. விரும்ப சண்டியர்னு போட்டுங்க, அப்படியே அந்த குடும்பத்துல 7-8 பேர் அப்படியே அருவாளோடு அப்படி வச்சுட்டு நிப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அருவாள் அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட சண்டியர்னு டைட்டில் கார்டு போடுவாங்க. அப்ப இந்த ரத்தம் யாரோ ஒருத்தருடைய ரத்தம் இருக்கும்ல, அந்த ரத்தம் யாருடையது அதுக்கு பதில் சொல்லு. இந்த அறிவாள் யாருடையது அதுக்கு பதில் சொல்லு. அது சட்டத்திற்கு உட்பட்ட அருவாள் இல்லையா, சட்டத்தை மீறி எடுக்கப்பட்ட ரத்தம் ஆகாதா அந்த ரத்தம் அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா தென் தமிழகத்தில் திரைப்படப்பிடிப்பே நடத்த முடியாது அந்த சூழலுக்கு ஆயிப்போச்சு. அப்போ அப்பதான் வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு நல்ல கலைஞன், உண்மையாவே ஒரு திறமை வாய்ந்த கலைஞன், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கூட பெரிசு பெரிதா பொருத்துப்படுத்தாம திரைத்துறைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அப்ப ஓடுறாரு, கதறிட்டு ஓடுறாரு. அப்ப அம்மையார் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து ஒரு நல்ல அறிவுரை வழங்குறாங்க. இப்ப இந்த வந்து இந்த டைட்டில் வந்து ரொம்ப தப்பா இருக்கு, இது பயங்கர எதிர்ப்புக்கு மத்தியில அதை பண்ண முடியாது, வேற வழியே இல்லை அப்படின்னு இந்த படத்திற்கு பெயர் சூட்டியவரே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இல்லை என்றால் இவர்கள் ஒரு அரை மணி நேரம் ஷூட்டிங்கே நடத்திருக்க முடியாது. இந்த படம் விஸ்வரூபமாவது எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்றதுல பிரச்சனை வந்தது, சண்டியர்லாம் ஷூட் பண்ணவே முடியாது. அதற்கு அப்புறம் கதையவே டோட்டலா மாத்தி அவர்கள் அறிவுரை கொடுத்து ஒட்டுமொத்த அவருக்கு இருந்த கொட்டத்தையும் அவர்கள் சரி செய்து அந்த படத்தை எடுக்கிறதுக்கே பெயர் வைத்ததே அவர் தான். இந்த இந்த பெயர் வைத்ததுங்கிறத அந்த படத்துல காட்சியாவே வச்சிருப்பாங்க. அந்த படத்திலேயே ஒரு காட்சி, ஒரு கமல் நடந்து போயிட்டு இருப்பாரு, டே சண்டியர் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுவாரு. அப்ப கூப்பிட்ட உடனே கமல் வந்து, டேய் ஏன் எங்க அம்மா எனக்கு இப்ப விரும்பாண்டின்னு பேர் வச்சிருக்காங்கல்ல அதை சொல்லி கூப்பிட மாட்டியா அப்படின்னு அந்த படத்திலேயே ஒரு காட்சியா வச்சிருப்பாரு. இது போக இவர் குறித்து இன்னொரு கூடுதல் தகவலையும் சொல்றேன். இவர் சொல்றாருல, விஸ்வரூபத்துக்கு உதவி செய்ததால் நான் இங்கு வாக்கு சேகரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா, ஸோ ஹேராம் படம் அவரோட படம் தான், இந்தியா முழுவதும் காங்கிரஸ்காரங்க எதிர்த்தாங்களே, ராஜீவ்காந்தி ஏதோ பிரிகேடியர் சம்திங் அது ஒரு அதுல இருக்கக்கூடிய அமைப்பு ராஜஸ்தான்ல எல்லாம் கூட போராட்டம் நடத்தினாங்களே, அதை அவரே கூட பல இடங்களில் வந்து அட்ரஸ் பண்றாரு, நான் வேதனைப்படுறேன் வந்து. சரி, ஏன் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்ச கட்சி வேட்பாளருக்கு ஏன் வாக்கு சேகரிக்க போறீங்க? இல்ல மத சார்பற்ற கூட்டணி, என்னோட குறிக்கோளே வந்து நீங்க அதே சொல்லுங்க, அதே சொல்லுங்க, இது மதச்சார்பற்ற கூட்டணி, நான் வந்து என் வாழ்க்கையில இதெல்லாம் ஒழிக்காம தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க அதை அதை கேளுங்க. அதை விட்டு போட்டு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு படத்துக்கு பேரே வச்சு கொடுத்த அம்மாவுடைய அம்மாவை மறந்துட்டு நன்றியே நன்றி விசுவாசம் இல்லாம உங்க படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச ஒருத்தவங்களுக்கு போய் வாக்கு சேகரிக்கிறீங்கன்னா வார்த்தை முற்பகன் செய்யின் பிற்பகல் விளையும், அதையெல்லாம் கருத்தில் கொள்ளுங்கன்றோம், வேற ஒன்றும் கிடையாது. சும்மா கிடையாதுங்க, இவர் பாட்டுக்கு படத்தை எடுத்துட்டு வந்துருவாரு, புரியுதுங்களா? இவர் ஒரு படத்தை எடுத்துட்டு இவர் பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு டூர் போயிடுவாரு, இவர் வந்து செலிபிரிட்டி ஷோல கலந்துக்குவாரு. இவர் தேவர்மகன், இவர் இருங்க, இவர் இவர் தேவர்மகன் என்ற படமோ சண்டியர் என்ற படமோ இந்த மாதிரியான படங்களோ இந்த போற்றி பாடல் பண்ண அந்த பாடல்களோ இந்த இந்த பாடல் படத்துடைய பாடல்களுடைய தாக்கத்தை புதிய தமிழ் கட்சியும் எங்கள் தலைவரும் நாங்களும் இதை சரி செய்வதற்கு 20 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. அது இல்ல, அவரு படம் எல்லாமே முற்போக்கு சிந்தனையா தானே இருக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி தேவர் மகனா இருக்கட்டும், கடைசியில படிங்க தான் சொல்றதா இருக்கட்டும், விருமாண்டியா இருக்கட்டும், இப்ப விஸ்வரூபமா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு என்ன விருமாண்டியில என்ன பெரிய முற்போக்குத்தனத்தை நீங்க சண்டியருங்கிற தலைப்புல என்ன முற்போக்க கண்டுச்சீங்க, தேவர் மகன் படத்துல என்ன பெரிய முற்போக்க கண்டுச்சீங்க, என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? சபாஷ் நாயுடு ஒரு படம், இப்ப தேவர் மகன் 2, சரி 97 இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க தேவர் மகன் படம் எடுத்து,
எல்லாரையும் படிங்கடான்னு சொல்லி 25 வருஷம் கழிச்சும் தேவர் மகன் 2 எடுக்க ட்ரை பண்றீங்கன்னா அப்ப என்ன படிக்காம இருக்காங்களா? படிப்பாளியின் மகன் படம் எடு, வாத்தியார் மகன் அப்படின்னு படம் எடு படிக்க சொல்றேன்னா, பிரின்சிபலின் மகன் அப்படின்னு எடு, டியூஷன் டீச்சர் மகன் அப்படின்னு படம் எடு. ஏன் அவங்க மகனா இருக்க மாட்டியா நீ? தேவர் மகனா இருந்தா தான் நீ சொல்ல முடியுமா அதையே? இல்ல அண்மையில கூட இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா நீலம் ப்ரொடக்ஷன் அவங்க வந்து ஒரு இது வச்சிருந்தாங்க, அந்த நீலம் இயக்கம் வந்து ஒரு புக் ரிலீஸ் வந்து இது வச்சிருந்தாங்க. அதுல என்னோட குறிக்கோளே ஜாதியை எழுக்கிறது தான், அதுக்காக தான் நான் அரசியலுக்கே வரேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னவரை நீங்க இப்படி குற்றச்சாட்டுறது வந்து எந்த ஆதாரத்துல இருக்கு? அவர் மனசாட்சிக்கே நம்ம விட்டுருவோம். அதாவது அரசியல் தளத்தில் வேற வழி இல்லைங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேசியாகணும். நான் வந்து சாதியை ஒழிக்க ஒழிக்கத்தான் வந்திருக்கேன், பேசியாகும். ஆனால் உண்மை அதுவா? உங்கள் மனதில் அது இருக்கா? உங்கள் மனதில் அந்த நல்ல எண்ணம் இருந்திருந்தால் நீங்க எப்படி ஒரு ரஜினிகாந்துக்கெல்லாம் வந்து நீங்க அந்த அந்த மகன் இந்த மகன் படம் எடுங்க அப்படின்ற அழைப்பு வராம இருந்திருக்குமா? சொல்லுங்க. ஒரு பீரியடே வந்து 90கள் என்பதே தென் தமிழகத்தை மையமாக வச்சு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தூக்கி பிடிப்பதாகத்தான் படம் வந்து அந்த சமூகத்தையும் பொது சமூகத்துக்கிட்ட இருந்து அந்நியப்படுத்துறதுக்கு திரைத்துறை முழு வேலை செஞ்சிச்சு. ஒரு 10-15 பேர் தயாரிப்பாளர்களா இருந்துகிட்டு இந்த வேலையை செஞ்சாங்க. ரஜினிகாந்த் அணுகாம இருந்திருப்பாங்களா? கமல் கூட பல தோல்வி படங்களை கொடுத்துருக்கிறார் ஐயா. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் பெரும்பாலும் நட்டப்படும்படியான படங்களை பெரும்பாலும் கொடுக்கலங்கிற பட்சத்துல அவர்களை அணுகாம இருந்திருப்பாங்களா? என்னுடைய முதல் எதிரி சாதிதான் அப்படின்னா நீங்க அதற்கு உதாரணமாக வாழ்ந்திருக்கணும். நாங்கள் வந்து நீங்கள் சண்டியன் என்று படம் அவரு நீங்கள் அவர் பூனல் போடலங்கிறாரு, நான் அசைவம் சாப்பிடுவேன் மாட்டுக்கறி சாப்பிடுவேன் சொல்லிட்டு எல்லாமே சொல்லுங்க. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்க. அவரே பல பேட்டிகளில் சொல்லி இருக்கிறாரு, என்னுடைய படுக்கையறையை நீங்க எழுதி பார்க்காதீங்க அப்படின்னு இருக்கிறாரு. புரியுதுங்களா? அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நாம் அதை கேள்வி கேட்கலங்க. ஒரு தனி மனிதனாக இந்திய நாட்டில் அதற்காகத்தான் போராடி சுதந்திரம் வாங்கணும். ஒவ்வொருத்தரும் சுதந்திரமாக வாழணும்னு தான் சுதந்திரம் வாங்கணும். ஆனால் நீ கலைஞன் என்று சொல்லிக்கொண்டு உங்க படத்தை நீங்க கல்லா கட்டுறதுக்கு ஒரு சமூகத்தின் அந்த சமூகம் வந்து படம் பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு சமூகத்தை இதெல்லாம் சமூக பதட்டத்தை ஏற்படுத்தணும். ஏன் நாங்கள் பலமுறை கண்டிச்சிருக்கிறோம்ல, சாதிதான் முதல் எதிரி என்றால் அப்படியா? இது சாதி பிரச்சனை வருதானா? உடனே இந்த ப்ராஜெக்டே கை விட்டுறேன்னு போ. நீ 2021லையும் தேவர் மகன் 2 படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அப்ப என்ன, நீங்கள் சாதிதான் முதல் எதிரின்னா அப்ப என்ன பம்மாத்துது? அத மேடைக்கேத்த மாதிரி அதான் அவர் நடிகர் அதான் அவர் நடிகர். நீலம் மேடைக்கு போனால் முற்போக்குவாதியாக காண்பித்துக் கொள்வார், இந்த பக்கம் வந்தா அப்படி காமிச்சுக்குவார் இப்படி காமிச்சுக்குவார். அவர் வந்து தன்னை அப்ப அதான் நான் சொல்றேன் பாருங்க, நாங்க அதான் விமர்சிச்சிருக்கிறோம். இதே இந்த விருமாண்டி படத்தின் போது தண்டியர் படத்தின் போது எங்களுக்கு எனக்கு அறிவுரை வழங்கியது அம்மா தான் என்று அடுத்த கூட்டி நீங்கள் பேசுவாரா? பேசினாலும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்ப நீங்க என்னதான் குற்றச்சாட்டு வச்சாலும் இந்த கமலஹாசன் அவருங்கிற வந்து இந்த இப்ப இருக்கிற கூட்டணிக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா தானே பார்க்க முடியுது. ஏன்னா அதே கொங்கு மண்டலத்துல வந்து பிஜேபி அவங்க திருமதி வானதி அவர்களை எதிர்த்தது வெறும் 8000 ஓட்டு எவ்வளவு ப்ரெஷர்ல போனுச்சு நம்ம பார்த்தோம், கம்மியான ஓட்டுலதான் விஜயிச்சாங்க. சோ இது இன்னும் அவங்களுக்கு நம்ம குற்றச்சாட்டு வச்சாலும் எதிர்கட்சி உங்களோட கூட்டணி எதிர்கட்சியா இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பலம் தானே கமலஹாசன். ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்குமே பலம் சார்ந்துதாங்க. இவர்கள் இருந்தால் என்ன லாபம் என்ற நோக்கில் தான் கூட்டணி கணக்குகளை போடுவாங்க தமிழ்நாட்டு அரசியலில். அது ஒன்றும் நம்ம ஒன்றும் பெருசா பேச வேண்டியதுலாம். இப்ப நம்ம கொஸ்டின் பண்றதுங்கிறது தேர்தலில் வாங்கக்கூடிய 100, 200, 500, 1000 ஓட்டுகள் அப்படிங்கிறதா? அவ்வளவு பலம் பொருந்தி இருக்கிறாங்க இல்லையா? இப்ப அவ்வளவு பலம் பொருந்திய கூட்டணி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அப்புறம் கொண்டு போய் 500 ரூபாய் கொடுத்து 1000 பேர் 2000 பேர் அடைச்சு வைக்கிறாங்க. சொல்லுதுங்க பாவம் மக்கள் எவ்வளவு ஏதிலே ஒரு அப்பாவி மனநிலை இருக்கா பாருங்க. என்னம்மா என்ன வந்திருக்கிறீங்கன்னு ஒரு நிருபர் கேக்குறாரு. அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, 500 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு அதெல்லாம் சொல்லிட்டு டெய்லி சாயந்தரம் போற பையன், என் மகள் வந்து திமுகவுல மகளிர் அணி தலைவியா இருக்காங்க இந்த பகுதியில அப்படின்னு, சொந்த கட்சி தன் பெற்ற மகள் மகளிரணி தலைவியா இருக்கிறாங்க, அம்மா 500 ரூபாய்க்கு இவங்க கூட்டத்துக்கு விடுறாங்க, என்ன கொள்கை இருக்கு? என்ன பலம் புரிந்திய கூட்டணி? பெத்த மக அந்த கட்சியினுடைய மகளிரணி தலைவிங்க அந்த பகுதியில, அம்மா 500 ரூபாய் கொடுத்தாதான் கூட்டத்துக்கு வருவாங்க.
மக்களை ஊழல் படுத்தி வச்சிருக்கிறான். என்னை மட்டும் நீ குற்றவாளின்னு ஏன் உனக்கு பங்கு இல்லையான்னு கேட்கிறான். அதான் இதோட அர்த்தம். என்னால யாரு சரியா யாரு எந்த நோத்தை வச்சு போய் திமுக நீ ஊழல் படுத்துறன்னு யாராவது போய் கேட்க முடியுமா? டேய் 500 ரூபா கொடுத்தனமா நீயே வந்த இல்ல அப்ப அவங்க அந்த மாதிரி அது இந்த 500 ரூபா கொடுக்கறதுக்கு எனக்கு நீ மாசம் மாசம் 1000 ரூபா கொடுத்தா எனக்கு முடிஞ்சுமே அவங்க கேட்க வாய்ப்பு இல்லை. இப்ப கேக்குறாங்க, அததான் கேக்குறாங்க. இப்ப என்ன கேக்குறாங்க தெரியுமா? ஐயோ இப்ப நீங்க அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. இப்ப நாங்க கோயம்புத்தூர்லயே பல இடங்கள்ல நான் கிண்டலா பேசுறாங்க, அடடே இப்படின்னா வந்து இடைத்தேர்தல் எல்லா தொகுதிக்கு வரட்டும்னு சாமியை கும்பிடுவேன். இப்ப எல்லாம் வேட்பாளருக்கு வந்து வேட்பாளருக்கு ஏதாவது ஆகாதான்னு வேண்ட மாதிரி ஆயிப்போச்சு. குடும்பத்துக்கு தலா 50,000 60,000 ஒரு 10-20 நாள்ல ஒரு குடும்பத்துக்கு வருதுன்னா இடைத்தேர்தலாம் வந்துட்டு இருக்கட்டும், நீ என்னவா பண்ணிட்டு போ அந்த மனநிலைக்கு வந்துட்டான் மக்கள். மக்கள் வந்து ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு நான் சொல்றேன் கேளுங்க. நான் 2021 செய்தி சொல்றேன், 2021 நானும் தேர்தலில் போட்டிட்டேங்க. எங்களுடைய கட்சி தனிச்சு போட்டிடுச்சு. நானும் இங்கு சூலூர் சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டேன். என்னுடைய தொகுதி வந்து கவுண்டம்பாளையம் தொகுதிங்க. நான் அங்கே வாக்கு செலுத்துறதுக்காக அன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு போகும்போது வழியில என்னுடைய சித்தியை பார்த்தேன். சித்தி குடும்பத்தோட வாக்கு சேகரிக்கு வாக்கு போடுறதுக்காக வந்திருந்தாங்க. நான் அப்பொழுது என்ன சித்தியை நல்லா இருக்கீங்களா கேட்டுட்டு, என்ன சாமி நீ என் தொகுதியில நின்றுருந்தா கூட நான் வந்து 5 ஓட்டு போட்டிருப்பேன். ஆமா சித்தி, உண்மையாக தான் இங்கே நின்றுருந்தா கூட நம்ம குடும்ப ஓட்டு இருக்குது என் ஃபேமிலியில். என்ன அவங்களுக்குன்னா அவங்க 1000 ரூபா தர்றாங்க, நீ 500 ரூபா கொடுத்தா போதும்ல. இப்படி எங்க சித்தி, புரியுதுங்களா? தேர்தல் என்றாலே ஓட்டுக்கு இந்த கட்சி எவ்வளவு தரும், அந்த கட்சி எவ்வளவு தரும், இந்த வேட்பாளர்கிட்ட எவ்வளவு தருவாங்க, அந்த வேட்பாளர் எவ்வளவு தருவாங்கன்னு ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்தை ஊழல் படுத்தி வச்சிருக்கிறாங்க. இது வெறும் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை தாண்டி மிகப்பெரிய நோக்கத்திற்காக அதிகாரம் என்பது அடிநாதம் வரைக்கும் சொல்லணும், அப்பதான் அது வந்து சரியா இருக்கணும், பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் என்று உள்ளாட்சி அமைப்புகள் கொண்டு வந்தாங்க. உள்ளாட்சி தேர்தலிலும் கூட வேட்பாளரை வாக்காளர்களை ஏலமிடுவது, அந்த பதவியை ஏலமிடுவது, சேர்மன் ஒன்றிய சேர்மன் பதவிக்கு 1 கோடி ரூபாய் செலவழிப்பது, மாவட்ட சேர்மனுக்கு பல கோடி ரூபாய் செலவழிப்பது என்று இவர்கள் செய்வது ஒட்டுமொத்தமாக ஊழல் மலிந்து இதை நீ சரியே செய்ய முடியாது என்ற அளவுக்கு ஊழல் மலிந்த கட்டமைப்பு ஆகி போச்சுங்க, புரியுதுங்களா? அப்புறம் என்ன இவர்கள் பழம் பொருந்திய கூட்டணி, என்ன பெரிய என்ன அப்படி அப்புறம் அவங்க இந்த போல ஊழல் செய்யணும், இவ்வளவு மக்களை இது பண்ணணும். வாக்கு எண்ணிக்கை நிறுத்தணும்னு சொன்னோம். அதாவதுங்க ஒரு 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 இடத்தில் குறை இருந்தால் மருந்திடலாம், ஒட்டுமொத்த அமைப்பையே இவர்கள் சீர்குலைச்சு வச்சிருக்கிறாங்களே. கண் எதிர்க்கங்க ஒரு சேனல் பொதுமக்கள்கிட்ட இவங்க வந்து யாராவது போய் எதிர்த்து கேள்வி கேட்டா இவர்கள் வந்து ஆரிய கைகூலி பார்ப்பனிய அடிமை அதான் பட்டம் வச்சிருக்காங்களே. ஒட்டுமொத்தமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே இவங்க வந்து குலைச்சு செதைச்சு ஊழல் படுத்தி மக்களையும் குற்றவாளிகளாக்கி தாங்கள் செய்யற குற்றத்தில் அவர்களையும் பங்குதாரர்களாக்கி இந்த கட்டமைப்பையே வந்து கெடுத்து வச்சிருக்கிறாங்க இல்லைங்க. வெறும் வார்த்தைகளில் மக்களை திருப்திப்படுத்தி ஒட்டுமொத்தமாக தன்னுடைய ஒரே ஒரு குடும்பம், அதை சார்ந்த அமைப்பு, அவர்களை சார்ந்தவர்கள் வளர்றதுக்கு தானே ஒட்டுமொத்தமா பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல அப்படி நீங்க இப்படி இருந்தாலும் அவங்க வாழ்க்கையே பாப்பாங்களே, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இப்ப குடுக்கிற காசுக்காக தான் இன்னும் ஓட்டு போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த காலத்துல நான் சொல்றேன் இல்லை நினைக்கிறீங்களா? இல்ல இன்னும் அப்படி இருக்காங்களா நான் கேக்குறேன். இருக்கிறதுனால தாங்க எங்க கண் எதிர்க்க சான்று நான் இன்னைக்கு பார்த்தங்க. சில மணி நேரத்திற்கு முன்பு நான் பார்த்தேன். நீங்களும் கூட உங்களுடைய ஊடகத்தின் வாயிலா நீங்க அங்க போங்க. ஈரோடு தொகுதியில் திருவிழா போல இருக்கு, புரியுதுங்களா? பர்ச்சேஸ் பண்றாங்க. அதான் பாருங்க, முன்பெல்லாம் எங்க கூட்டத்துக்கு வாங்க, கடந்த தேர்தலில் எங்க கூட்டத்துக்கு வாங்கன்னு தான் திமுக காரன் காசு கொடுத்ததா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்க கூட்டத்துக்கு வாங்கன்னு வண்டி ஏத்தி பிரியாணி கொடுப்பாங்க, கோட்டை கொடுப்பான். நீ எந்த கூட்டத்துக்கும் போகாதன்னு சொல்லி காசு கொடுக்கறதுக்கு வருங்க. இது லேட்டஸ்ட் ட்ரெண்டுங்க. எப்படி பரிணாமம் செய்யறான் பாருங்க திமுக காரங்க, பரிணாமிக்கிறான். ஓ, போன தேர்தலில் கூட்டத்திற்கு கூப்பிடுறதுக்கு காசு, இப்ப எந்த கூட்டத்துக்கும் போகாதன்னு சொல்றதுக்கு காசு. இப்ப எவ்வளவு மலிவா எவ்வளவு கேவலமா இந்த ஜனநாயகத்தை பாக்குறான் பாருங்க. அப்ப என்ன, புறவாசல் வழியில போய் கிடைக்கக்கூடிய அமைச்சர் பதவியே எப்படி கிடைச்சிச்சுன்னு கணக்கு போடுறான். காசு கொடுத்துதானே சீட்டு கிடைச்சது, காசு கொடுத்துதானே பதவி கிடைச்சது, காசு கொடுத்தானே ஓட்டு கிடைக்குது. அப்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆயிடுச்சு, மக்கள் வந்து ஓட்டு காசு கொடுக்கறதுலாம் குற்றமே இல்லை போலங்க,
அது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு போல ஆயிப்போச்சுல. அதான மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன எங்க தெருவுக்கு காசு என்ன வரலன்னு வேட்பாளரையும் வேட்பாளருடைய கேட்கக்கூடிய சூழல் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் நம்ம அதாவது கேலி கூத்தா இருக்கு. இது இவ்வளவு திறந்த மனம் திறந்து பேசுறோம், வெளிப்படையாக நடக்குது. ஆனா நடக்குது பாருங்க, வெளிப்படையா நடக்குது, ஆனா நடக்குது.